கொள்கை முடிவெடுக்கும் அமைப்புகளில் ஆங்கில மொழியின் ஆதிக்கம் நிறைந்து காணப்படுகிறது பாரதிய மொழிகள் பற்றி ஹிந்தி பற்றி சங்கத்தின் கருத்து என்ன சமஸ்கிருத வித்யாலயங்கள் நலிவடைந்து வருகின்றன மேலும் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை இந்நிலையை சங்கம் எவ்வாறு பார்க்கிறது சமஸ்கிருதத்திற்கு ஹிந்தியை காட்டிலும் அதிகமான முன்னுரிமை ஏன் வழங்கக்கூடாது ஆங்கிலத்தின் ஆதிக்கம் தொடர்பான விஷயத்தில் அவை எங்கே கொள்கையை ஏற்படுத்தும் அமைப்புகளில் இருக்கின்றன நமது மனங்களில் அல்லவா இருக்கிறது இன்று இயல்பாக காணப்படும் விஷயம் இந்தியர்களால் இந்திய மொழிகளில் பேச முடிந்தாலும் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் சந்திக்கும் போது ஆங்கிலத்தில் தானே பேசுகிறார்கள் ஆகையால் நாம் நமது தாய்மொழிகளுக்கு மரியாதை அளிக்கத் தொடங்குவோம் மொழி நமது கலாச்சாரத்தின் சின்னம் நமது உணர்வின் வெளிப்பாடு ஆகையினாலே மனித சமூகத்தின் வளர்ச்சிக்காக மொழிகள் இருப்பது என்பது அவசியமான ஒன்றுதான் தன்னுடைய மொழியை முழுமையாக கற்றிருக்க வேண்டும் மற்ற மொழிகளோடு விரோதம் பாராட்ட வேண்டிய அவசியமில்லை ஆங்கிலத்தை நீக்க வேண்டும் என்றல்ல ஆங்கிலத்தை வைத்துக் கொள்வோம் அதற்குரிய இடத்தை அளிக்க வேண்டும் ஆங்கிலம் தொடர்பான மோகம் ஒன்று மனதில் இருக்கிறதே அதை அகற்ற வேண்டும் அதை நாம் சர்வதேச மொழி என்று கூறுகிறோம் ஆனால் நடைமுறையிலே உலக மக்களோடு நாம் பேசினால் ஐரோப்பிய நாடுகளிலே இரண்டு இந்தியர்கள் ஆங்கிலத்திலே பேசினால் அனைவருக்கும் இது புரியாது அவர்கள் இந்திய மொழியைத்தான் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது ஏனென்றால் எங்கெல்லாம் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் இருந்ததோ அப்படிப்பட்ட இடங்களில் ஆங்கிலத்துக்கென ஒரு இடம் இருக்கிறது அமெரிக்காவிலும் ஆங்கிலம் பேசுகிறார்கள் ஆனால் தங்களுடைய ஆங்கிலம் பிரிட்டிஷ் ஆங்கிலத்திலிருந்து வேறுபட்டது உச்சரிப்பு கூட வேறு என்கிறார்கள் பிரான்ஸ் சென்றால் பிரெஞ்சு பேசப்படுகிறது இஸ்ரேலுக்கு படிக்கச் சென்றால் ஹீப்ரூ படிக்க வேண்டும் ரஷ்யா சென்றால் ரஷ்ய மொழி கற்று படிக்கச் செல்ல வேண்டும் சீனா ஜப்பான் என அனைத்து நாடுகளும் தங்கள் மொழிகளை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் முயன்று இதை செய்து இருக்கிறார்கள் நாம் இந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நமது தாய்மொழியை பயன்படுத்துகிறோமோ மிகவும் முழுமையான மொழி நம்மிடத்தில் இருக்கிறது இதை நம்மால் செய்ய முடியும் இதை செய்ய நாம் முனைந்தால் இது முழுமை அடையும் ஆங்கிலத்திடம் நமக்கு எந்த விரோதமும் கிடையாது சிறப்பாக ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள் வேண்டும் உலகிலேயே கூட நம்முடைய ஆங்கில புலமையின் முத்திரை பதிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஆங்கிலம் பேசுபவர்கள் நம் நாட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் மொழியின் அடிப்படையில் நாம் எந்த மொழியிடத்திலும் விரோதம் பாராட்டுவதில்லை ஆனால் நாட்டின் வளர்ச்சியின் பொருட்டு நமது தாய்மொழியில் கல்வி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் இதற்கான தேவை இருக்கிறது இப்போது எழுப்பப்படும் வினா என்னவென்றால் நம்மிடம் பல மொழிகள் ஏன் பொதுமொழி இல்லை ஏதாவது ஒரு இந்திய மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனோநிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்தி பற்றிய பேச்சு இயல்பாக இருந்து வந்தது பல காலமாகவே இருந்து வந்திருக்கிறது அதிகம் பேர்கள் பேசுகிறார்கள் ஆகையால் இது பற்றி பேசப்பட்டது ஆனால் ஏற்புத்தன்மை உருவாக வேண்டும் சட்டம் இயற்றப்படுவதாலோ துணிக்கப்படுவதாலோ நடக்காது சரி ஏன் நாம் ஒரு மொழி பற்றி பேசுகிறோம் என்றால் நாம் தேசத்தை இணைக்க விரும்புகிறோம் ஒரு மொழியை இணைப்பு மொழியாக்கினால் தேசத்தில் எதிர்ப்பு கிளம்புகிறது காப்பு ஏற்படுகிறது என்றால் மனதளவில் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தலாம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்னுடைய அனுபவம் என்ன கூறுகிறது என்றால் ஹிந்தியில் பிரச்சனை இல்லை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஹிந்தி வாயிலாக பணியாற்ற வேண்டியிருக்கிறது எனும் போது மற்ற மாநில மக்கள் நிறைய பேர்கள் ஹிந்தியை கற்கிறார்கள் கற்று வருகிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்கள் வேறு மொழியை கற்க வேண்டியிருப்பதில்லை ஏன் இப்படி இந்தி பேசுபவர்களும் கூட மற்ற மாநில மொழிகள் ஏதோ ஒன்றை கற்க வேண்டும் அப்போது இந்த மனங்களின் ஒருங்கிணைப்பு விரைவாக நடக்கும் அப்போது நமது தேசிய மொழி அதில் அனைத்து பணிகளும் விரைவாக நடந்தேறும் என்பது உண்மை இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது சம்ஸ்கிருத கல்வி நிறுவனங்கள் தேகின்றன யாரும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்றால் யார் அளிப்பதில்லை நாம் முக்கியத்துவம் அளிப்பதில்லை ஆகையால் அரசும் அளிப்பதில்லை நமக்கு நாட்டம் இருந்தால் நமது பாரம்பரியமான விஷயங்கள் அனைத்தும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றன என்றால் நாம் கற்போம் நமது குழந்தைகள் கற்கும் குறைந்தபட்சம் பேசும் வகையிலாவது கற்பார்கள் இந்த வகையிலும் சங்க சுயம் சேவகர்கள் பணியாற்றி வருகிறார்கள் சம்ஸ்கிருத பரவலாக்கத்தில் இரண்டு மூன்று பணிகள் நடைபெற்று வருகின்றன நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது ஆனால் இதுவே நமது மனோநிலையானால் நம்முடைய பாரம்பரியம் பற்றிய கற்றலும் சரிவர நடக்கும் நம்மிடம் ஒரு மொழி மொழி இருக்கிறது அது மிகவும் சிறப்பான பயன்பாடுகளுக்கு மிக உகந்த மொழி சம்ஸ்கிருத மொழி பற்றி இது அளிக்கும் விஷயம் போது சமூகத்தில் அதன் பயன்பாடு அதிகரிக்கும் பயன்பாடு அதிகரிக்கும் போது அதிக கல்வி அமைப்புகள் உருவாகும் கற்றுக் கொடுப்பவர்களும் கிடைப்பார்கள் கொள்கைகளிலும் கூட சமூகத்தின் மனோநிலை பாதிப்பு ஏற்படுத்துகிறது இந்த பணியை செய்வது மிக அவசியமானது இதை நாம் செய்வதில்லை வேறு ஒருவர் இதை பார்த்துக் கொள்வார் என்று எண்ணமிடுவதால் இது நடக்கப் போவதே இல்லை அடுத்து முதன்மை பற்றி பேசப்படுகிறது முதன்மை என்ற சொல்லின் தவறான பயன்பாடு பாரத நாட்டின் அனைத்து மொழிகளும் என்னுடைய மொழிகளாகும் இப்படி நடக்க வேண்டும் தன்னுடைய தாய்மொழியை முழுமையாக கற்க வேண்டும் நான் எங்கே வசிக்கிறேனோ அந்த இடத்தின் மொழியையும் கற்க வேண்டும் நாடு முழுமைக்குமான ஒரு இணைப்பு மொழியை நாம் கொள்வோம் என்பதற்காக அல்ல அது அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்பட உகந்தது என்பதற்காக நாம் கற்க வேண்டும் பிறகு நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்நிய மொழி அதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள் அதில் அந்நியர்களை விட அதிக வல்லுநராக மாறுங்கள் இதில் பாரதத்தின் பெருமிதம் இருக்கிறது